மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழக மக்களுக்கு நிறைய செய்துள்ளார்கள். 5 साल में 2 बार किसानों का ऋण माफ करने का काम किया है. 5 ஆண்டுகளில் 2 முறை விவசாயிகளினுடைய கடன் தள்ளுபடி செய்துள்ளார்கள். ஜெயலலிதா ஜிக்கு 70வீ ஜன்ம வர்ஷகாண்ட் பர் உன்னோனே 2-வீலர் ஸ்கீம் மோடி ஜி கே ஹாத் சே சுரு கரி ஹை ஓர் லக்பக் 3.5 லாக் மஹிலாவோ கோ இஸ்கா ஃபாயதா மிலா ஹை. புரட்சித்தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய 70வது பிறந்த நாளிலே மோடி ஜி அவர்களின் கையாலே 2 சக்கர வாகனம் பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. அதன் மூலமாக 3.5 லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளார்கள். சபி கரோமே 100 யூனிட் நிசுல்க் பிஜ்லி தி ஹை. அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கி வருகிறார்கள். அம்மா பார்மசி சுரு கண்ணு கா காம் கியா. அம்மா மினி கிளினிக் திட்டங்கள் துவக்கப்பட்டுள்ளது. மித்ரோ நரேந்திர மோடி ஜினி பி அநேக் காம் தமிழ்நாடு கே லியே கியே. சௌரர்களே, நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்துள்ளார்கள். இசி பட்ஜெட் மே 1 லாக் கரோட் ருபியா நேஷனல் ஹைவே கே லியே தமிழ்நாடு கோ தேனே கா காம் கியா. கடந்த சமீபத்தில் நடந்த பட்ஜெட்டில் கூட சாலை மேம்பாட்டுக்காக தமிழகத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கப்பட்டுள்ளது. சாத் மே 63,000 கரோட் சே சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 கா பி காம் தியா. சென்னை மெட்ரோ விரிவாக்கத்திற்காக 63,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மே டிஃபென்ஸ் கொரிடோர் பனானே கா காம் பாரதிய ஜனதா பார்ட்டி கி நரேந்திர மோடி சர்க்கார் நே கியா ஹை. தமிழகத்திலே ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்வதற்கான டிஃபென்ஸ் காரிடார் நம்மளுடைய மோடிஜி அவர்கள் அரசாங்கமானது இங்கேயும் ஒதுக்கியுள்ளது. ஏக் ஏம்ஸ் கி ஸ்தாபனா மதுரை கே அந்தர் கர்னே கா காம் பி பாரதிய ஜனதா பார்ட்டி கி சர்க்கார் நே கியா ஹை. மதுரை பகுதியின் விரிவாக்கத்திற்காக நிறைய திட்டங்களை நாம செய்திருக்கிறோம் எய்ம்ஸ் திட்டத்திற்காக. மித்ரோ அந்த மே மே இத்னா ஹி கேனா சாதா ஹூ ஏ பிரஷ்டாச்சாரி டிஎம்கே ஔர் காங்கிரஸ் பார்ட்டி தமிழ்நாடு கா விகாஸ் நஹி கர் சக்தி. சௌரளே, இந்த ஊழல் லஞ்ச ஊழலில் செலுத்திக் கொண்டிருக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழக மக்கள் முன்னும் செய்துவிட முடியாது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றி வந்த காட்சிகளின் நேரலையை பார்த்தோம். விவரங்கள் பின்னர் வரும் செய்திகளில். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்து